ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மத்திலிருந்து உங்களுடைய சுந்தரம் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து பதினாறு போலீஸ் தேர்வுக்கான மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அல்லது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ அனைத்து தேர்வுக்கும் இந்த டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம் இதுவும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க கொஷினை நான் வாசிச்சுடுவேன் சரியான ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நான் டிக் பண்ணி காட்டிடுவேன் ஸோ வாங்க டெஸ்ட்டுக்கு போயிடலாம் முதல் கேள்வி பாருங்கள் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு கேட்குறோம் சரியான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு என்பது சரியான பதில் அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டு என்பது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு நூற்றி எட்டு என்பது சரியான பதில் அடுத்த கொஸ்டின் குடியரசுத் தலைவரின் பதவி காலம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பிரிவு ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் முகவுரை குறித்து கேசவானந்த பாரதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பு முகவுரை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா என்பது சரியான பதில் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கொடிக்குழுவின் தலைவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜே பி கிருபாலனி அடுத்த கொஷின் சட்ட வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் என்னன்னா சூஸ் பண்ணிட்டீங்களா குட் ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்தது ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்பது சரியான பதில் அடுத்த கொஷின் பத்திரலாம் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக காக்லேகர் தலைமையில் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி கூறும் அட்டவணை சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி பத்தாவது அட்டவணை அடுத்த கொஷின் எச் அட்டத்திருத்தத்தின் மூலம் போடோ மைத்திலி சாந்தலி டோங்ரி ஆகிய மொழிகள் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது சரியான ஆன்சர் தொண்ணூற்றி இரண்டாவது சட்டத்திருத்தம் தேர்தல் ஆணையத்திற்கு புதிதாக இரண்டு புதிய தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தின் மூலம் நியமித்த ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறின்படி ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அதிகபட்சமாக எத்தனை வருடங்களுக்கு அமல்படுத்த முடியும் சரியான ஆன்சர் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் சி மூணு ஆண்டுகள் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து எத்தனை மாதத்திற்குள் பாராளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டும் சரியான ஒரு மாதத்துக்குள்ள ஒப்புதல் பெற வேண்டும் உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாகும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி ஒன்பது என்பது சரியான பதில் இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி சூஸ் பண்ணிட்டீங்களா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அசோக் மேத்தா குழு என்பது சரியான பதில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவரின் பதவிகாலம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி இரண்டு வயது ஐநா சபையில் முதல் முதலாக இந்தியில் உரையாற்றியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வாஜ்பாய் என்பது சரியான பதில் ஜெய் ஷவான் ஜெய் கிஷான் என்ற முழங்கிய இந்திய பிரதமர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி லால் பகதூர் சாஸ்திரி டேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் வாங்காத மாணவர்களுக்கு இந்த புக்கு பற்றி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ டிஎன்பிசி இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரக்கூடிய குரூப் ஃபோர் விஓ தேர்வுக்கு பொதுத்தமிழ்லேருந்து நூறு வினாக்கள் கேட்பாங்க புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தில் உருவாக்கப்பட்டது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெஸ்ட் அடிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது மாடல் கொஷின் பேங்க் அதாவது நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்கேஸ் ஸ்கூல் புக்கு வாங்கி படிக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த புக்கை வாங்கி த்ரூவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் புக்கோட விலை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் புக்கு சிஓடி மூலமாக அனுப்பிடுவோம் அதே போல் போலீஸ் தேர்வுக்கு தேவையான ஐம்பது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அதாவது போலீஸ் தேர்வு எப்படி ஒரிஜினலாக இருக்குமோ அது போல் ஐம்பது மாடல் டெஸ்ட்டு புக்கோட ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த புக்கு வேணுனாலும் சேம் நம்பருக்கு நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரெஸ் கொடுங்க நாங்கள் சிஓடி மூலமாக அனுப்பி வச்சிருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் குட் லைக்